Subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Vettinichiyam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது earn money by using Android mobile app with self task earning app. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ரெண்டு ஆப் இல்லை மொத்தம் அஞ்சு ஆப் பார்க்க போகிறோம். இந்த ஆப்லாம் போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். டெய்லி அமௌண்ட் ரெடீம் பண்ணிவிடுங்க, ஐ மீன் மொத்தமாக சேர்த்து வச்சு எந்த ஆப்லேயும் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு நான் எல்லா வீடியோஸும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ்லையும் நான் சொல்கிறேன், அது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் ஆர் ஒன் மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணும். ஐ மீன் இந்த ஒன் ருபி டூ ருபி இந்த மாதிரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரெடீம் அமௌண்ட் நான் சொல்கிறது, நான் ஒன் ருபி அப்புறம் டூ ருபி ரெடீம் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் வீக் தான் ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது இல்லை. அண்ட் த்ரீ ருபீஸ் அந்த ஃபைவ் ருபீஸ் அப்படின்ற ரிடீம் பண்ணக்கூடிய அமௌண்ட் அண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய டாஸ்க் உடைய அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் எடுத்துக்குது. என்ன தான் ஒன் ருபியாக இருந்தாலும் சரி த்ரீ ருபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், மினிமம் ரெடீம் அமௌண்ட் வந்த உடனேயே நீங்கள் அமௌண்ட் ரெடீம் பண்ணுங்கள். அது எத்தனை வாட்டி வேணால் ரெடீம் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் இப்போ நீங்கள் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, பத்து பேரையும் ஒர்க் பண்ணி ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஆர் டுவெண்ட்டி ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரெடீம் அன்றைக்கே பண்ணுங்கள். அடுத்த நாள் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர் அந்த ஆப்பில் அமௌண்ட் வரலை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் அதுக்காக தான் நான் டெய்லி சொல்கிறேன் சேம் வீடியோஸ் நான் இதே இதே தான் சொல்லியிருப்பேன், அதனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த அஞ்சு ஆப்புக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபர் கோடி சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆப்புக்கு போவோம். போகிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆப்போட மினிமம் ஏர்னிங் டாஸ்க் சொல்லிடுறேன். ஸ்போர்ட் த்ரில்ஸ் இந்த ஆப்போட மினிமம் ரெடீம் அமௌண்ட் ஒன் ருபி அண்ட் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ஒரு பர் டே ஒன் ருபி. அண்ட் எமர்ஜென்சி லோன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஏர்னிங் அமௌண்ட் ஃபைவ் ருபீஸ், ரெடீம் அமௌண்ட் ஃபைவ் ருபீஸ். அண்ட் பிஹு அசாமிஸ், காந்தி ஜெயந்தி, துர்கா பூஜா இந்த மூணு ஆப்போட ரெடீம் அமௌண்ட் த்ரீ ருபீஸ். மூணுமே த்ரீ ருபீஸ் த்ரீ ருபீஸ் த்ரீ ருபீஸ், ரெடீம் அமௌண்ட்டும் த்ரீ ருபீஸ் தான். ஓகே, நம்ம ஆப்புக்கு போகும் ஒரு ஆப்போட டெஃபினேஷன் மட்டும் நான் சொல்கிறேன், மீது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டாஸ்க் அப்படி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மட்டும் பார்த்து பார்த்து பத்திரமா பண்ணுங்கள், மேலே ஸ்கிப்பை கொடுத்துருங்க. இதில் மொத்தம் டுவெண்ட்டி டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க் செக்ஷன் போகிறதுக்கு முன்னால் மேலே ஹோம்னு இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரீ லைன் மாதிரி பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் குரூப்புக்கு வந்துடுவாங்க. ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, நீங்கள் பேமெண்ட் ரிடீம் பண்ணியிருப்பீங்க, அந்த பேமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது வந்து பெண்டிங்லேயே நிற்குதா இல்லை அப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரும். வித்ட்ரால், உங்களோட வித்ட்ரா செக்ஷனுக்கு போவோம், பேமெண்ட் ரெக்வஸ்ட் செக்ஷன் போவோம், அங்கே அமௌண்ட்டை மட்டும் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட் ஆகிடும். ஹெல்ப் இந்த ஆப் ஏதாவது ஃபேக் லைக் ஹெல்ப் ஏதாவது வேணும்னா அவங்க கஸ்டமர் கேர் இருப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபேக் அப்படின்னா லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபேக், அதாவது இந்த ஆப்போட ரூல்ஸ் என்ன, இந்த ஒர்க்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். தென் ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், எது தான் நீங்கள் எந்த இது நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் மறக்காமல் படிங்க. எல்லா ஜாப்லேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சா மட்டுமே அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். தென் டெலிகிராம் ஜாயின், அதாவது இவங்க ஒரு சேனல் டெலிகிராமில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதாவது இமேஜஸ் எதுனாலோ அதாவது யூஸ்ஃபுல்லாக கூட அதாவது இயர்னிங்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, சேம் லைக் யூடியூப், யூடியூப்ன்றது இவங்க ஒரு சேனல் யூடியூப்பில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதனாலும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஷேர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரன்ஸ் கோடும் அது போக இந்த ஆப்போட லிங்க்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அதை அவங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபர் கோடையும் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணினாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு இருக்குல்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு அவங்க வந்துடுவாங்க. அது வரதுனால என்ன யூஸ்னால் நீங்கள் எதாவது ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். ரேட்டஸ் இந்த ஆப்பை போய் நீங்கள் நல்லா ரேட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இது டாப்பில் போகும், நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டாஸ்க்கு போவோம். ஃப்ரெண்ட் பேஜ் தான் அந்த மேலே தெரியலன்னு இல்லை, சாரி இது வந்து டாஸ்க்குன்ற செக்ஷனே கிடையாது, டைரெக்டாக டாஸ்க் செக்ஷன் இப்படி தான் வரும். ஓகே, இதில் வந்து டுவெண்ட்டி வியூ டாஸ்க்கு, டூ டவுன்லோட் டாஸ்க். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிக் டாஸ்க் இருக்கும், கிளிக் டாஸ்க் இதில் இல்லை. கிளிக் டாஸ்க் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன், இருந்தாலும் இந்த மற்ற ஆப்ஸில் கிளிக் டாஸ்க் வரலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணணும், வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த டைம் ரன் ஆகுது பாருங்களா, நீங்கள் வந்து இந்த டைம் ரன் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் பேனர் வருது பாருங்கள், இந்த மாதிரி ஆட் வந்து அதை பேக் கொடுத்துருங்க. இந்த ஆடை வந்து நீங்கள் வியூ பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி அவ்வளோதான். இது மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இது மாதிரி ஜாயின் பண்ணி இந்த ஆடை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கும், அதுக்காக தான் இந்த ஆடை நம்ம பார்க்கணும். சும்மா ஒரு வேலையும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். வியூ டாஸ்க் இவ்வளோ தான், டவுன்லோட் டாஸ்க் எப்படி அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இதே மாதிரி டைம் ரன் ஆகாது, டவுன்லோடு ஆரோ மட்டும் இருக்கும். மேலேயோ இருக்கிற பேனரோ சாரி மேலே இருக்கிற பேனரையோ இல்லை கீழே இருக்க பேனரையோ நீங்கள் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஐ மீன் இது கூகுள் க்ரோம்க்கு போகும் இல்லை ப்ளே ஸ்டோருக்கு போகும். கூகுள் க்ரோம்க்கு போச்சு, ஐ மீன் கூகுள் க்ரோம்னா என்ன எப்படின்னா .apk சொல்லிட்டு வரும். ஏபிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ப்ளே ஸ்டோருக்கு போச்சுன்னா டேரெக்டாக அதை இன்ஸ்டால் மட்டும் பண்ணினால் போதும். டவுன்லோட் டாஸ்க் இது தான். அடுத்தது கிளிக் டாஸ்க் இதில் கிடையாது, ஆனால் கிளிக் டாஸ்க் மற்ற நாட்டு வரலாம். ஒரு வேலை வரலைனாலும் பரவாயில்ல, அது வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி தான் மேலே இருக்க பேனரையோ இல்லை கீழே இருக்க பேனர் ஏதோ ஒரு பேனரை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி அது கூகுள் க்ரோம் இருக்கிற இடத்துக்கு போகும் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும். ஜஸ்ட் ஃபார் 30 to 40 seconds வியூ பண்ண சொல்லி வரும். நீங்கள் மேக்ஸிமம் 1 மினிட் வரைக்கும் ஓப்பனில் வச்சுக்கோங்க, வேறு எந்த பேஜும் ஓப்பன் பண்ணாதீங்க. அது கம்ப்ளீட் ஆன அப்புறம் 1 மினிட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் பேக் வாங்க, கம்ப்ளீட் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் கிளிக் டாஸ்க்கு. அண்ட் கிளிக் டாஸ்க்கும் டவுன்லோட் டாஸ்க்கும் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும், வியூ டாஸ்க் மட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் வியூ டாஸ்க்கோட பேமெண்ட் வந்து கம்மி, கிளிக் டாஸ்க்கும் டவுன்லோட் டாஸ்க்கும் பேமெண்ட் அதிகம். எதனால் அப்படின்னா கிளிக் டாஸ்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டவுன்லோட் டாஸ்க்கு நம்ம டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய வேலைலாம் இருக்குது. ஆனால் வியூ டாஸ்க்கில் ஒரு வேலையும் கிடையாது, ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சும்மா பார்க்க வேண்டியதுதான், வேறு எந்த வேலையும் கிடையாது. அதனால தான் அதோட பேமெண்ட் கம்மி, டவுன்லோட் டாஸ்க்களும் கிளிக் டாஸ்க்கோட பேமெண்ட் அதிகம். ஸோ இவ்வளோ தான் இந்த 3 டைப் ஆஃப் ஆன ஜாபு. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். அது மட்டும் இல்லை, பேமெண்ட் ப்ரூஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அது ஈவினிங்லேயோ இல்லை ஆஃப்டர்நூன்லேயோ பாருங்கள், நான் கண்டிப்பாக நான் போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பேமெண்ட் ப்ரூஃப் போடுறேன், ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் ப்ரூஃப்னு கேட்குறாங்க. பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறதுல ஒரு யூஸே இல்லை ப்ரோ, நம்பிக்கை இல்லாதவங்க தான் பேமெண்ட் ப்ரூஃப் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இருந்தாலும் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன், ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா நான் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லா வீடியோஸும் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்கும் நான் பேமெண்ட் ப்ரூஃப் காமிச்சு தான் இருக்கேன். பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன்னா என்ன எதுக்கு நான் காட்டுறதில்ல அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயில் அடிக்கோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா மெசேஜஸ் வந்து சேரும். நான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, நான் ஹேவ் எ நெக்ஸ்ட் டே, பாய்.